வெல்கம் டு க்யூட் பேரட்ஸ் அண்ட் செல்வா திரு. இது நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் அப்பா வீட்டில் எடுத்த வீடியோ. இது எடுத்து ஒரு மாதம் பக்கம் இருக்கும். அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சீத்தா மரம், மாதுளை மரம்னு சொல்லிட்டு நிறைய பலவகை மரம் இருக்குது. அதில் வந்து சீத்தா மரத்துலேயும் மாதுளை மரத்துலேயும் வந்து நிறைய கிளிகள் வந்து உட்காரும். காலையில் இது வந்து 6 மணிக்கு எடுத்த வீடியோ பாருங்கள். நிறைய கிளி இருக்கும், அழகழகாக இருக்கும். கிளி கத்திகிட்டே இருக்கும். அந்த இது மாதுளை மலை சாப்பிட வரும். அந்த சீத்தாப்பழ மரம் அதில் இருக்கிற காயெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் எங்கள் அப்பா வீடு. செல்வா குட்டி ஹாய் சொல்கிற எல்லாத்துக்கு. கிளி வேறு எத்தனை போதும் வேறு பாருங்க. இதுதான் எங்கள் அப்பாவோட வீடு. கோழி குஞ்சு தோட்டம். இதெல்லாம் நம்ம பார்க்கற மனுஷல இந்த பெரிய கோழி, வெள்ளை கோழி குஞ்சு பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்கல்ல அந்த மரம், ரெட் கலர் நெல்லிக்காய். அப்புறம் அங்க வரு அந்த அந்த கிளைக்கு மேலே வரு. அந்த கிளிக்கு மேலே ஆமாண்டோ. இது என்னடா எத்தனை கிளியெல்லாம் இருக்கு. ஐயா அவன் பக்கத்தில் ஒன்று ஓடிடுமா. நிறைய கிளி இருக்குடா. இங்க கிளி இருக்கு இதுதான் மர நெல்லிக்காய் மரம். இது வந்து ரெட் கலர்ல காய் பிடிக்கும். பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்களா, இதுல வந்து ரெட் கலர் நெல்லிக்காய். இது ரொம்ப உடம்புக்கு சத்தானது. இந்த நெல்லிக்காய் ரெட் கலர்ல காய்க்கும். இப்போ அப்படியே பச்சை கலராக இருக்கிறது அப்படியே ரெட் கலராக மாறும். அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் சப்போட்டா மரம். இதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருந்து, ஆனால் எல்லாம் பிஞ்சும். இன்னும் நல்லா காய் நல்லா பெரிய சைஸ் ஆகும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்போட்டா மரம் எப்படி காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது தென்னை மரம். அதுக்கப்புறம் வச்ச தென்னை மரம். இங்கே இருக்கிற தென்னை மரமெல்லாம் காய் காய்ச்சாச்சு. இது கடைசியில் வச்ச தென்னை மரங்க அங்கே இருக்கிற காட்டில். இது கருப்பராயன் கோவில். இதுதான் எங்கள் அப்பா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதுளை மரம் பாருங்கள். டெய்லி காலையில் அப்புறம் ஈவினிங் டைம் வந்து நிறையா கிளி வரும். எப்படி சாப்பிட்டுட்டு போயிருக்கு பாருங்கள் மாதுளம்பழத்தை. அப்புறம் சீத்தா மரத்துலேயும் இப்படி தான் பாருங்கள், எல்லா பக்கமும் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருக்கோம். அதனால் பறிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க கிளிகளை சாப்பிட்டுட்டு போட்டுன்ட்டு. நாங்கள் ஊருக்கு போனால் தான் பறிப்போம். நல்லா இதாகத்தான் இருக்கும். கிளிகளை அதனால் டெய்லி வந்துட்டு போய் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் நேரம் 6 மணிங்கிலேயே நிறையா கிளி வந்துடும். இப்போ இடுக்கிலேயே கிளி இருந்தது, ஓடிடுச்சு. கிளி பறந்துருச்சு. எல்லா பக்கமே அது கடிச்சு கடிச்சு தான் வச்சுருக்கோம் பாருங்கள். பின்னாடி மலை எப்படி இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் சீத்தா பழ மரம். அதில் பாருங்கள் சீத்தாக்காய் எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய கிளிகள் வரும், அதனால் எல்லாம் சாப்பிட்றோம். நாங்கள் ஊருக்கு போகையில் தான் எல்லா காயும் பறிச்சிட்டு வருவோம். நல்லா காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் காய்.
பாருங்க கிளிகளாக வந்துட்டு போகுது. எல்லாம் குட்டிங்கம்மா, மயில் மாதிரி தான் ரக்கமாக வச்சிருக்கு. கணவர்கள் இறங்கிடுங்க. எங்க அங்க புளி மரத்து மேல நிறைய கிளி இருக்கும், அதை எடுப்ப. பாருங்க கிளியெல்லாம் எவ்வளோ கிளி பறந்து போகுதுன்னு நீங்களே பாருங்க. இடம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப இயற்கையாக நல்லா க்ரீனிஷாக இருக்கும். பாருங்க அங்கே ஒரு கிளி இருக்குது, இருந்து பாரு மரத்துலேருந்து பறந்து போன கிளிகள்லாம் பாருங்க. இன்னொன்று பறந்து போய் பாருங்க, அழகா பாருங்க. மலை மேகமூட்டம் அப்படியே பச்சை பசேன்னு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க இங்கே லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.